தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டியூவல் கேமரா இன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நாம் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாவே ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது அந்த மொபைலோட கேமரா தான். ஃபஸ்ட்டு 2000ல் முதல்ல ஒரு கேமரா ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட மெகா பிக்சல் வெறும் 0.1 தான். பட் இப்போது 5 மெகா பிக்சல்லேருந்து 20 மெகா பிக்சல் வரைக்கும் கேமரா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டி டிஎஸ்எல்ஆருக்கு ஈக்குவலாகவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் இப்போ இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் குட் பிக்சர் குவாலிட்டிக்கு காரணம் 12 கேமரா ஃபீச்சர் தான். பட் இது ஆல்ரெடி HTC Evoங்கிற மொபைலில் 2011ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதில் 3D டச் ஸ்க்ரீனும் கொடுத்துருந்தாங்க. இதில் 2 கேமராஸ் இருக்கும் சேம் மெகா பிக்சலில். பட் இதில் கிடைக்கக்கூடிய இமேஜ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 3D எஃபெக்ட்ஸில் இருக்கும். இது LG G5ங்கிற ஒரு மொபைல்லையும் இதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கிட்ட இருக்கிற மொபைல் வந்து Mi A1. இது ஒரு 12 கேமரா மொபைல் தான். இதில் ஃபஸ்ட்டு 2 லென்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு, ரெண்டாவது இருக்கிறது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸு. இப்போது இந்த மொபைலில் நான் கேமரா ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். என்னோடய இமேஜ் தெரியுது. இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு கேமராலாம் என்னோடய கை வைக்கிறேன், பாருங்கள். என்னோடய இமேஜ் தெரியாது. காரணம் பார்த்திங்கன்னா இது வந்து பிரைமரி கேமரா. இதுதான் இப்போ பிக்சரை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. செகண்ட் கேமரா மேலே என்னோடய கை வைக்கிறேன், பாருங்கள். இது பிக்சரை எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இமேஜ் வந்து கிளியராக தெரியும். காரணம் பார்த்திங்கன்னா இது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ். இது வந்து ஒன்லி ஃபீல்டு டெப்த்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து அஃபெக்ட் பண்ணாது இமேஜை. இது எங்கிட்ட இருக்கக்கூடிய 12 கேமரா மொபைலில் எடுத்த ஃபோட்டோஸ். இதோட இமேஜ் குவாலிட்டி லெவலில் பார்த்தாலே தெரியும், நார்மல் கேமரா ஃபோன்ஸோட இதோட குவாலிட்டி லெவல் அதிகமாகவே இருக்குது. இமேஜும் கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபோட்டோ ஜூம் போகிறேன். எவ்வளோ ஜூமிங் போனாலும் அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி லெவல் குறையலை. காரணம் அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிற டெலிஃபோட்டோ லென்ஸ் தான். பேக்ரவுண்டும் கிராண்டாக இருக்குது. 10K to 18K ப்ரைஸ் வரைக்கும் உள்ள பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இந்த 12 கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா Mi A1, Honor 9 Lite, Vivo V7, OPPO F3 போன்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா 12 கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.